சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறோங்க நாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறோங்க நாங்க சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க காயிருக்கு பழமு இருக்கு சிறுதானிய வகை இருக்கு சாப்பிட வாங்க அம்மினியே பட்டை கிளப்பிட்டீங்க போங்க அது சரி நம்ம ஆத்தா பூச்சி காலத்து சமையல் எல்லாம் அங்க இருக்குமாங்க தாத்தா பாட்டி உணவு இருக்கு அம்மா அப்பா இனிப்பு இருக்கு பண்டிகைக்கு ஸ்பெஷல் இருக்கு நொறுக்கு தீனி பழ இருக்கு விருந்து மருந்து நிறைய இருக்கு சாப்பிட வாங்க நீங்க சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க ஆட கூப்பிடுறோங்க சார் சார் கேமராமேன் சார் 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 கீழே காட்டுங்க சார் சார் அது ஒண்ணும் மக்கள் அது ஒண்ணும் இல்ல தரையும் பச்சை மரமும் பச்சை நானும் பச்சை டிரஸ் போட்டுக்கிறீங்களா அதனால அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில என்னடா என் சைடுல ஒரு ஆளுக்கான பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வார வாரம் டைமிங் இந்த பஞ்சு கீப் அப் பண்ற வேலையே கிடையாது சமயம் எப்படி உண்மைதான் நல்லா நாலு வாரத்தை பேசிட்டு இருந்தோம் அப்படி ஏன் ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க இந்த வர முடியல சரி நீ ஆரம்பிச்சு அதான் ஆரம்பிச்சுன்னே ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இருக்கிறது டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னைக்கு நம்ம பொதுக்கூட சாப்பிடுவாங்க நிகழ்ச்சி இந்த காலேஜ்ல நடத்த போறோம் ஏன்னா திருதிரு முடிக்கிறேன் நான் கத்து கொடுத்து வச்சு இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டேன்னு ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்புல தான் நின்று இருக்கேன் சோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஜட்ஜஸ் வருவாங்க டிஷஸ் டேஸ்ட் பண்ணுவாங்க மார்க்ஸ் போடுவாங்க நம்ம சாப்பிடுவோம் அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறுலாம் ஃபுல் ஆயிரும் கேர்ஃபுல் தேவா கேர்ஃபுல் தாமா இன்னும் பாப்போம் நிறைய வேல்யூபிள் பொருள் இருக்குல்ல வேல்யூபிள் பொருளா டேய் நினைச்ச என்னடா டேய் இது கூட ஒத்துக்கலாம் இது ஒரு ஆங்கர் சீ பேசிக்னு ஒத்துக்கலாம் இது உனக்கு என்னது இது இது வந்து கரண்டி நம்பர் 1 ஓகே இது இல்ல மறுபடியும் சீபே தான் வருது ஆட வாயா வர மாட்டீங்கடா இது வந்து கரண்டி நம்பர் 2 ஆமா இதுதான் இதுதான் கரண்டி பாத்துக்கங்க நம்பர் 3 பாத்துக்கங்க மக்களே ஓவர் எக்யூப்மென்ட் ஒரு பேர் இருக்குப்பா இது எக்யூப்மென்ட்டா இது வந்து கரண்டி நம்பர் 1 இது வந்து 2 அது வந்து 3 சரி இதெல்லாம் எந்த இரு நான் ஒரு கேள்வி இதெல்லாம் எந்த காலேஜ்ல இருந்து கொண்டு வந்த இது இல்ல எங்க இருந்து ஹலோ இதெல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த உங்க வீட்ல ஆக்சுவலா நேத்து நைட் வந்து நான் படுக்கும்போது எனக்கு ஒரு யோசனை இந்த வாழ்க்கையில நான் ஏதாவது சாதிக்கணும் எந்திரிக்கா விட்டு சந்தோஷப்பட்டு போறானே நீ வரஞ்சு ரெடி ஆயி வந்தா மேக்கப் போட்டு நான் கண்டிப்பா ஏதாவது சாதிச்சாகணும் நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் சோ அதுக்கு நான் என்ன முடிவு எடுத்தேனா நான் சரி சரி நான் வந்து இன்னைக்கு சமைக்க சீனியர் நீ ஓகே விவர்ஸ் ஸோ இப்போ நம்ம பொதுகை சாப்பிடுவாங்க நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட கேட்டன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் ஜூனியர் எஸ் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நம்ம நிகழ்ச்சியோட விதிமுறையில் சொல்லிடலாமா கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக ரொம்ப கம்பீரமாக வேறு நின்றுருக்காங்க இது ஏன் டைலாக் நான் மறந்துட்டு தான் ஆமாம் பசங்க ரொம்ப கம்பீரமாக கத்தி நிற்கிறாங்கன்னு டேரக்டர் சொல்ல சொல்ல நான் மறந்துட்டேன் என் ஜூனியர் ஞாபகப்படுத்திருக்க வழக்கம் போல் சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் எல்லாரும் சமையல் மகாராஜா மற்றும் சமையல் இளவரசர்கள் பட்டத்தை வெளில போகிற அந்த ஆறு பேர் இங்கே நின்றுட்டு இருக்காங்க அஸ்வதி
அந்த போட்டி விதிமுறைகள்ல நீங்க எனக்கு அது எப்போ நந்தா ஓகே சோ இன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நிகழ்ச்சியில மொத்தமா 30 மினிட்ஸ் டைம் இருக்கு அந்த 30 மினிட்ஸ் டைம்ல நீங்க உங்களோட டிஷஸ் ரெடி பண்ணி பிரசன்டேஷனோட ரெடியா வைக்கணும் ஜட்ஜஸ் வருவாங்க ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க நம்மளும் சைடுல டேஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க அதுல வந்து பெஸ்டா சமைக்கிற ஒருத்தர் வந்து சமையல் மகாராஜா ஆமா இதெல்லாம் மக்கள் டே சொல்ல இவங்கிட்ட சொல்ல வேணாமா எம்பிசி ரஞ்சித் நான் இன்னைக்கு வந்து ஸ்வீட் கொழுக்கட்டு அப்புறம் கார கொழுக்கட்டு பண்ணுறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தினை மாவு ராகி மாவு அப்புறம் சாம்பார் மாவு கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது அதுக்கு அக்காம்பிளிமெண்ட்டாக மின்ட் சட்னி கொடுக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ் என்னோடய பேர் வந்து அரவிந்த் நான் வந்து மில்லட்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது இந்த மில்லட் நூடுல்ஸ் கேரட் கேப்சிகம் கேப்பேஜ் பீன்ஸ் கேரட் அது வந்து மைதா அது வந்து மைதா யூஸ் பண்ணி மைதா வித்து மில்க் ஆட் பண்ணி ரொமாலியன் ரொட்டி செய்கிறதுக்கான டோ ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சுட்டோம் இது வந்து ஆலிவ் ஆயில் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயில் எதையும் மறந்துட்டு விட்டு என்ன ராகி ரோட்டி ராகுல் ராகி ரோட்டி ராகி ரோட்டி சட்டி பண்ணி காணாம இருக்கு இங்க பாரு கிவர் ஏய் 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 ஜூனியர் என்னது இது கிவர் ஐ அம் குக்கிங் தேவா யூ குக்கிங் பட் யூ ஆர் நாட் எ குக் சரி ஓகே ஐயோ கத்தி வந்து இருக்காரு சார் வணக்கம் நான் நான் கேட்டது ஆல் கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த பக்கம் நீ இந்த பக்கம் வா நீ தூக்கிட்டு போற மாதிரி எதுவும் கிடையாது மஷ்ரூம் இருக்கு தேவா சரி ஓகே கேக்குறேன் சார் உங்க பேர் மகேஷ் சார் என்ன டிபார்ட்மென்ட் கேட்டிங் சே செகண்ட் இயர் படி இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு கட்ட போறீங்க மில்லட் ஸ்டஃப்ட் வித் கேப்சிகம் பாக்கெட்ஸ் பஸ் தமிழ்ல ஏதாவது ஃப்ரீ அப்ப கொடைக்குள் மலை மாதிரி அந்த மைக் கூட அது என்ன இருக்கு நீ நீ கேள்வி கேளு என்னது கொடைக்குள் மலைன்னு இருக்கீங்களா அதே மாதிரி கொடமலை நம்ம தினே செஞ்சு உள்ள வைக்கறோம் அவ்வளவுதான் வாவ் சூப்பரா அது கொடை இல்ல குடை கொடைக்குள் மலை அந்த பச்சை கலர் மொளகா இன்னோவேட்டிவான டிஷா இருக்கு சரி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தா பெரியானை பொடியா நக்கினது அப்புறம் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் அப்புறம் வந்து தக்காளி வந்து இந்த வதையில எடுத்துட்டு தக்காளி மட்டும் பொடி பொடியா எனக்கு இது பண்ணது அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா சாமை நம்ம மில்லட்ல தினையில சாமை யூஸ் பண்றோம் ஆலிவ் ஆயில் பூண்டு கிராம்பு உப்பு அப்புறம் கேப்சிகம் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கேப்சிகம் பச்சை மிளகா வித்தியாசம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சமையல் சேர்க்குறப்போ பச்சை மிளகா வந்து விதையோடு போடுறோம் போகிறப்ப காரம் அதிகமாக இருக்கும் ஸோ விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி போட்டால் காரம் தெரியாது அதே சமயம் வந்து
ஸோ கேப்சிகம் அதிகமாக சாப்பிடலாம். மித்த வெஜிடபிள்ஸோட கேப்சிகம் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பச்சை மிளகா பார்த்திங்கன்னா விதையோட போகிறப்போ கிட்னியில் வந்து ஸ்டோன் கல் சிறுநீர கல்லுன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து விதையும் செய்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பச்சை மிளகா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு, அதே மாதிரி தக்காளி எதாக இருந்தாலும் அந்த விதையை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்லா. விதையை சமையலில் சேர்த்திக்கூடாதா இல்லை? சேர்த்திக்கூடாது. என் பேர் தயாளன், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜில் செகண்ட் இயர் கேட்டரிங் சயின்ஸ் படிக்கிறேன். நான் இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹரபர கபாப் வித் சட்னி, வந்து சுக்குட்டிக்கீரை சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, பட்டாணி, இஞ்சி பூண்டு, மிளகா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. அதுக்கு நம்ம மில்லட் வந்து என்ன போடுறோம்னா தின போடுறோம், இதை வச்சு நம்ம வந்து கபாப் பண்ணுறோம். சட்னிக்கு வந்து சுக்குட்டிக்கீரை, அப்புறம் வந்து வெங்காயம், புளி, தேங்காய், கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாலாம் வச்சு சட்னி செய்ய போகிறோம். சாப்பிட வாங்க கூப்பிடுறோங்க நாங்க, சாப்பிட வாங்க கூப்பிடுறோங்க நாங்க, சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க. சன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வாலையார், கோயம்புத்தூர். சன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அஃபிலேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். கோர்சஸ் ஆஃபர்ட்: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிபிஏ, சிஏ, பிகாம், சிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. சன் பிசினஸ் ஸ்கூல், அஃபிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ ப்ரோக்ராம். San Info School, affiliated to Anna University, Chennai. 2 or 3 years full-time MCA program. Our facilities: spacious AC classroom, seminar halls, MNC tie-ups, experienced faculties, Wi-Fi campus, 24 hours internet facilities, equipped laboratory and library, 100% assured placements and training, special training for sports, separate hostel facilities, free transport facility in around Palakkad district. சன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வாலையார், கோயம்புத்தூர். ஹலோ, உங்க நேம்? என் பேர் ஜவஹர், செகண்ட் இயர் கேட்டரிங் படிக்கிறேன். ஓகே, என்ன டிஷ் சமைக்க? ஏய், நான் வந்து முளைப்பு. சார் சார், ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். நீ பண்ணத மறுபடியும் பண்ணு, வாய்ஸ் எல்லாம் பண்ணு. சார் அந்த வலையில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருங்க சார். மறுபடியும் பண்ணு. ஐயோ, மோதிர வேற இருக்கா? இல்லை, அந்த பண்ணது கட்டு. அதாவது இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வலையில பேக்கெல்லாம் போட்டுருக்காமா, மைக்கை கொண்டு வந்து ஹலோன்னு சொல்லுறதா இல்லை கை கொடுக்கலாம், ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு 10 வாட்டி காமிச்சிருக்கேன். ஸ்கிரீன்ல கையுமா வரும், மூஞ்சி தான். சரி, மாசம் கொஞ்சம் கோவப்பட்டு இருக்கு, கையில கட்டி நிக்கிறாரு. நம்ம டிஷ்ஷுக்கு போயிடலாமா? சோ என்ன டிஷ் சமைக்க போறீங்க இன்னைக்கு? முளைப்பயிறு, மாதுளை, முளைப்பயிறு மாதுளை வச்சு ஒரு சாலட் செஞ்சிருக்கேன். நான் மைக்கு வந்து நான் வச்சுக்கிட்டா? நான் வச்சுட்டா மைக்கு. முளைப்பயிறு மாதுளை. சார், உங்க பேர் இனி கேட்கவில்லை சார், ப்ளீஸ். மறுபடியும் சொல்லுங்க சார். சார் இருங்க சார், மைக் வைக்கணும். ஜவஹர், செகண்ட் இயர் கேட்டரிங் படிக்கிறேன். அவ்வளவுதானா? அடுத்த கேள்வி. அவ்வளவுதான். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா? இது அச்சூ, பாருங்க, எல்லாம் மேட்சா இருக்கமா சார், பாத்துக்கங்க சார். பாத்துட்டியா? உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு ஜவஹர். இன்னைக்கு என்ன செஞ்சு கேட்ட? முளைப்பயிர் மாதுளை சேலட் செய்யறேங்க. அது வந்து எப்பவும் செய்யற சேலடை விட இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஹெல்த்தியா சேஃபா இருக்கும் சாப்பிடறவங்களுக்கு. அப்ப அது வந்து எப்படி சொல்றது, முளை அந்த பயிர் இருக்கு பாத்தீங்களா, பச்சை பயிர், பச்சை பயிர் வந்து பார்பாயில் பண்ணுவாங்க. பார்பாயில் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அது அவ்வளவு இது கிடையாது. ஆனா வந்து இது வந்து பச்சையாவே முளை கட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பார்பாயில் என்ன சார் கேள்விப்பட்டது? வேக வைக்கிறது, அரைவேக்காய், அரைவேக்காய். முளைக்கட்டி வைப்பாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? முளைக்கட்டி வைக்கிறதுனா ஜிம்முக்கு போறவங்க நைட்டு தண்ணியில ஊற போட்டு துணியில கட்டி போட்டு ரெண்டு நாள் அப்படி ஊற வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். இப்படி முளைக்கட்டும், முளைக்கட்டும். இதுதான் இட்லி உப்புமா, ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட். ஆமா, அது கூட இது பேர் என்ன, இட்லி உப்புமா. கொஞ்சம் ஜூம் வாங்க இதுல. அதாவது இந்த உப்புமா கலரு இந்த கேரட் பீன்ஸ்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டியோ? திஸ் நாட் இட்லி உப்புமா. ஆமா சார், இது என்ன மாஸ்டர்? இது வந்து உருளைக்கிழங்கு, ஐயோ, பீன்ஸ் கேரட் போட்டு செஞ்சிருக்கு. இது வந்து
பாலக் கட்லெட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து கட்லெட் மாதிரி கபாப் மாதிரி பிடிச்சி அப்படியே தோசை தவாவில் போட்டு எடுத்தோம்னா முதியோர்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கு? முதியோர்களுக்கு. ஓகே அஸ்வதி, உனக்கு இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நியூட்ரிஷன் கேள்வியே வேறையா? இப்போ உனக்கு எல்லா ஓட்டம் வச்சுருக்கேன். நான் என்ன கேட்குதுன்னா அந்த கட்லெட் கபாப்னார் இல்லையா, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்குறேன். இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கு. பிரியாணி தயிர் பச்சடி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இட்லி தோசை, நெய் தோசை. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டார்டர் ஃபுட்டு. இது சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும். அதே ஆஸ் வெல் அஸ் நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு இருக்கும். பாலக்கீரை, அப்புறம் வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி, தினை எல்லாம் போட்டு செஞ்சுருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காது. டேஸ்ட் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் சப்புன்னு இருக்குமா? டேஸ்ட் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிக்கணும்னா இதை வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டை இதில் அப்படியே ஆட் பண்ணி அதே மாதிரி கபாப் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். அவங்களுக்கு அதே நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்கும். ஓகே, அந்த சிக்கன் கபாப் அதை பற்றி சொன்ன இந்த கபாப்ன்ற வார்த்தை நல்லா இருக்கு. சுத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா இருக்கு. கபாப்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து நார்த் இந்தியன். சார் மைக் வரணும் சார் கொஞ்சம். கபாங்கிறது கபாப்ங்கிறது கபாப்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் டிஷ். அது வந்து டைரெக்டாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இன்னொன்று தந்தூரி ஐட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து தந்தூரில் போட்டு எடுப்பாங்க. தந்தூரி ஓவன் அடுப்பில் போட்டு எடுப்பாங்க. நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாக கிடைக்கும். ஆயில் வந்து ரொம்ப ஃபேட் ஜாஸ்தி. அதனால் நம்ம என்ன பண்ணால் தவாவில் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம தோசைக்கல் தவாவில் வந்து போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்கும். சரி, என்ன என்ன நீ சரி பாரு. ரெடி ஆயிட்டோம். இதுக்கு வந்து சட்னி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சட்னி வந்து சீக்கிரமா செய்றீங்களா? 5 நிமிஷம். மணத்தக்காளி சட்னி சுக்குடிக்கீரைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல. கசப்பா இருக்கும். அதான கசப்பா இருக்கும். ஆனா சட்னில வந்து கசப்பா இருக்காது. சக்கரை தொட்டு சாப்பிட்டு. இது வந்து இந்த இதோட நியூட்ரிஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா வயிற்று புண்ணு இருக்கவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை வந்து கொடுக்கலாம். இந்த வயிற்று இது இந்த வயிற்று எரிச்சல் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு கொடுக்கலாம். இது கொடுத்தோம்னா வயிற்று எரிச்சல் அதுக்கும் கொடுக்கலாமா? கொடுத்துக்கலாம். பிரச்சனையான எல்லா பிரச்சனைக்கும் இந்த கீரை கொடுத்தோம்னா சரியாயிரும். இந்த டயத்துக்கு பசி எடுக்குது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது இருக்காப்பா? பசி எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இது இல்லை. சான் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வாலையார், கோயம்புத்தூர். சான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அஃபிலேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். கோர்சஸ் ஆஃபர்ட்: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிபிஏ, சிஏ, பிகாம், சிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. சான் பிசினஸ் ஸ்கூல், அஃபிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ ப்ரோக்ராம். SAN Info School, affiliated to Anna University, Chennai. 2 or 3 years full-time MCA program. Our facilities: spacious AC classroom, seminar halls, MNC tie-ups, experienced faculties, Wi-Fi campus, 24 hours internet facilities, equipped laboratory and library, 100% assured placements and training, special training for sports, separate hostel facilities, free transport facility in around Palakkad district. SAN Institutions, Valayar, Coimbatore. மேடம், எங்களோட சாப்பிடவங்க நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போதைக்கு இது உங்கள் கேபினட், இப்போ நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துருக்கோம் இந்த சமையல் நிகழ்ச்சிக்காக மட்டும். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட சமையல் திறன் பற்றி சில வார்த்தைகள். கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸு, ரொம்ப எஃபிஷியன்ட், அண்ட் தே வில் டூ த ஒர்க் வித் பர்ஃபெக்ஷன். அண்ட் ஐ திங்க் தே கேன் டூ அ பெட்டர் ஜாப் தேன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த நாட் ஓன்லி in the state and also in the globe. Then our staff members are guiding them and teaching them how to prepare all the dishes, and not only the dishes, how to prepare the dishes deliciously and how to serve them in a very attractive manner. So everybody likes to have our students' dishes.
அதாவது உலகளாவிய முறையில் அடிப்படையில் பார்த்தாலும் இவங்க மாணவர்கள் அவங்க சமையல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது அந்த பரிமாறதையும் உங்களோட அன்பு சேர்த்து கொடுப்பாங்க நினைக்கிறோம் உங்களை போலவே. கண்டிப்பாக கண்டிப்பாக அன்பான அவங்க வந்து பரிமாறும்போது என்னவோ பரிமாறுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களோட அன்பு அரவணைப்பு எல்லாமே சேர்த்து அவங்களை கொடுக்கறதுனால அந்த சாப்பிட வர்றவங்க நினைக்குமே டிஷ்ஷஸை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ ரொமானியன் ரொட்டி மாவு போட்டீங்க, ஸ்பிரிங் ரோல் என்னென்ன பண்ண போறீங்க? ஸ்பிரிங் ரோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆலிவ் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் ஓ ரொம்ப காஸ்ட்லி நினைக்கிறேன். விளம்பரத்தில் பார்த்துருக்கேன். இது ஆலிவ் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் கேபேஜ் கேரட் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கேப்சிகம் கேபேஜ் கேரட் எப்படி வாவ் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் போட்டு சாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஸ் போட்டு சாஸ் என்பது வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளப்படும் ஒரு குழம்பு வகை. அருமை அருமை அருமை. மீண்டும் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை. சூப்பர். சாஸ் என்பது வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளப்படும் ஒரு குழம்பு வகை. குழம்பு வகை உணவை வந்து டேஸ்ட்டை ரொம்ப அதிகரிக்கும். டேய் சுவைன்னு சொல்லவேடா, நல்லா தானே சொல்றேன். போட்டுலாமா? வழக்கம் போல 5 4 3 2 1 and stop. இந்த வாட்டி மாட்டமா? எப்பவே வர்க் அவுட் ஆகுது. நாங்க கவுண்ட் டவுன் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். நாங்க கவுண்ட் டவுன் போறதுக்கு முன்னாடி பசங்க சமையல் பண்ணிட்டு நல்லா நல்ல பசங்க நின்னுட்டு இருக்காங்க. ஜெஸ் கூட்டலாமா? ஜெஸ் கூட்டலாம் சார். அந்த ஃபைல் ஏதோ நல்ல ஒரு ஆல்ட்ட கொடுத்துருங்க சார். ஃபைல் ஜே இத பதியா, நீ நல்லா ஆளா பதியா. நம்ம வெறுப்பேத்துக்கனே கூலிங்லஸ் வேற. இங்க பாருங்க இந்த கண்ணாடி என்னோடது. இந்த கண்ணாடி பாருங்க. காலையில இருந்து ஷோ எவ்வளவு சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. நான் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா இந்த ஆளு காண்பட்டா சார்? உங்களுக்கு டயலாக் இல்ல சார், நீங்க போலாம் சார். அவ்வளவு சார். பை பை. அஷ்வி Chief Guest கூட்டலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட பிரின்சிபல் டாக்டர் ஜானசேகரன் சார். சார் ப்ளீஸ் வெல்கம். வாங்க சார். சார் நான் வணக்கத்தை இங்கே வந்து போடுங்க சார், நாங்களும் போடுறோம். வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அசோசியேட் ப்ரொஃபஸர் அருண் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அஸ்வதி சார்ட்டை ஃபைல் கொடுத்து ஸ்டார்ட். ஓகே. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சமைச்சு முடிச்சுட்டாங்க சார். டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் மார்க்ஸ் போட்டுட்டு சமையல் மகாராஜா சமையல் சமையல் இளவரசன் யார் நம்ம? இல்லை எனக்கு வழக்கமாக ரோல் ஆகணும். சமையல் மகாராணி நான் தேடணும். இன்னைக்கு தெரியாமல் வந்துச்சு சார். நீங்கள் அவங்க டிஷ்ஷெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் மொத்தம் ரெண்டு கேட்டகரியாக வச்சிருக்கோம். அதில் ஒரு சமையல் மகாராஜாவையும் ஒரு சமையல் இளவரசையும் தேர்ந்தெடுக்கிறது தான் எங்களோட முறையாக வச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு பா சூப்பர்ப்பா, இந்த டிஷ்ஷுக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தரணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேரும் இங்கே செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை செகண்ட் ப்ரைஸ் நீங்கள் ரெண்டு பேரும் கொடுத்தீங்க ரெண்டு இலவசங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கோம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பழுதி எஸ் தேவா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நின்றுருக்கோம். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் இல்லையா, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டிப்பா. ஓகே சொல்லலாமா? கொடுத்துடலாமா? நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நம்ம கரஸ்பாண்டன் மேடம், பிரின்சிபல் சார், விசி விபி சார், ஹெச்ஓடிஸ் எல்லாமே நம்ம கூட ரொம்ப அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட சமையல் செஞ்சுட்டு தயாரா வெற்றி கோப்பையை வாங்கறக்கான்னு இருக்க பசங்களும் நம்ம கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்றதுக்காக நம்மளும் வந்து ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம வழக்கமா பண்றது பப்ளிக்கா சொல்லணுமா? போயிடலாம். அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் மேடம். சரி நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க மேடம். கையெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துலாம் சார். நிகழ்ச்சியோட சமையல் மகாராஜா யார்? இந்த டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய சமையல் கலை மாணவர்கள் மிகச்சிறப்பாக பல டிஷ்ஷஸ் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இங்கே வந்து சிறுதானியங்களையும் கீரையும் மட்டும் பயன்படுத்தி எவ்வளவு இனிமையாக சுவையான பண்டங்களை தயாரிக்க முடியுங்கிறத இன்றைக்கி வந்து டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. இந்த இதை வாய்ப்பு கொடுத்த புதுகை டிவிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாப்பிட வாங்க நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த போட்டியில் வந்து சமையல் மகாராஜாங்கிற பட்டத்தை ஜவஹர் மிஸ்டர் ஜவஹர் என்கிற மாணவர் ஜவஹர்
சார் ஒரு சமயல் மகாராஜா அடுத்தபடியா சமயல் இளவரசர்கள் எத்தனை பேர் நீங்க செலக்ட் பண்ணீங்க ஒரு நாட்டுக்கு ஒரு மகாராஜா தான் இருக்க முடியும் ஆனா ரெண்டு இளவரசர்கள் இருக்கலாம் கண்டிப்பா சோ ரெண்டு இளவரசர்கள் இப்ப அரவிந்த் மிஸ்டர் அரவிந்த் இளவரசர் மிஸ்டர் தயாளன் தயாளன் அஷ்வதி எஸ் தேவா மணி நடிக்கு போதே கண்டிப்பா இன்னைக்கு பசிக்குதே பயங்கரமா சோ க்ளோசிங் க்கு அப்புறம் சாப்பிட தான் டைரக்ட் அங்க தான் போக போறோம் ஓகே சோ ஷோ முடிச்சிரலாமா சூப்பரா எல்லாரும் சமைச்சு ரொம்ப அட்ராக்டிவ் பிரசன்டேஷன்லாம் கொடுத்து ரெண்டு இளவரசன் பட்டத்தல வாங்கி இருக்காங்க ஆமா சோ அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது ஐயோவா இந்த மூணு சாப்பிடுற மாதிரி இருக்குது ஓகே அந்த டிஷஸ் பார்த்தேனே பசி ಜಾஸ்தி ஆயிடுச்சு இல்ல மேடம் நீங்க நிறைய முந்திரி பருப்புல காணாம போச்சு முந்திரி பருப்பு கேரட்ல காணாம போச்சு அதுக்கு இந்த பொண்ணு தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் நீங்க இந்த புரோகிராம் பாக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கிங்க அந்த பொண்ணு பேக் போல்ல பாத்தீங்களா அந்த பேக் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க கொண்டு போறதுக்கு இப்போ தான் சொல்ல போறேன் ஓகே நம்ம சாப்பிட போயிடலாம் இப்போ ஓகே ஓகே டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் இந்த கல்லூரியில் நடந்த சாப்பிடுவாங்க நிகழ்ச்சி மூலமா நாங்கள் கொடுத்த மூணு பிரைஸ் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எங்களோட பயணங்கள் தொடரும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம் அதுவரை சீனியர் தேவராஜ் ஜூனியர் அஸ்வதி நன்றி பை